ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்களேன், சூப்பராக கறிக்குழம்பு மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவரை மஞ்சள் தண்ணியும் சுடுதண்ணியில் மஞ்சளை போட்டு அதில் கொஞ்சம் நேரம் போட்டு வைங்க. ஏதாச்சும் பூச்சி அந்த மாதிரிலாம் இருந்தால் செத்து போயிடும். தென் வந்து காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் ஆயிரும். இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோங்க காலிஃப்ளவருக்கு. அதுதான் அந்த இதுக்கு தான் வந்து சின்ன வெங்காயம், தென் வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு, சோம்பு, கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து பட்டை, குருமிளகு, மிளகு, இதையெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் அதில் தேங்காய், லைட்டாக கருவேப்பிலை, நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. இதை நல்லா வணக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் தேங்காய், அப்போ தான் வந்து அந்த மசாலா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து மல்லித்தூள் ரெண்டு மூணு டீஸ்பூன், தென் வந்து மிளகாய்த்தூள் காரத்திற்கேற்ப, தென் மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சிம்மில் வச்சு அந்த சூட்டில் வந்து அந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா ஹீட் ஆகணும். தென் வந்து ஆறினோடனே அதை அரைச்சி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷான மசாலா. தென் வந்து ஒரு கடாயை வச்சு அது நல்லா ஹீட் ஆனதுமே ஆயில் விட்டுக்கோங்க. தென் வந்து கடுகு பொரிஞ்சதுமே வந்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சதை ஆட் பண்ணியிருக்கோம். தென் வந்து பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. அந்த கண்ணாடி பதத்துக்கு வெங்காயமெல்லாம் வந்ததுக்கப்புறமா தக்காளி நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து தக்காளி நல்லா வணங்கட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா காலிஃப்ளவர், அதையும் அது கூட ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வதக்கு வதக்கிக்கோங்க. தென் வந்து அரைச்சி வச்சுருக்க ஃப்ரெஷ் மசாலா இது தாங்க அல்டிமேட்டாக இருக்கும். அந்த மசாலா அது கூட ஆட் பண்ணி நல்லா உப்பெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி கிரேவிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் திக்காக வேணுனாலும் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு சின்ன உருளைக்கிழங்கை ரெண்டு மூணு கீரல் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குங்க. அதுக்காக தான் நீங்களும் வேணும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தாங்க. தென் வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை தூவி இறக்குனா ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு கிரேவி எல்லாருக்குமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் எல்லாத்துக்குமே வந்து ஒரே கிரேவியை வச்சு பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும், நல்லா கறிக்குழம்பு ஃப்ளேவரில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு இந்த மாதிரி வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.